அதுவும் 1993 குறிஞ்சாங்குளம் சங்கரங்கோ திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் சங்கரங்கோயில் வட்டத்தில் குறிஞ்சாங்குளம் ஒரு ஊருக்கு. அந்த குறிஞ்சாங்குளம் எங்கே இருக்கிறது சொல்கிறாங்க எரிச்சி தமிழர் புரட்சி புயல் வைத்தோ தமிழகத்தை காக்க வந்த தமிழன் உலக நாடு எல்லாம் தமிழகத்தை பற்றியும் தமிழன்மை பற்றியும் பேசுகின்ற தமிழன் 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 வை கோபால்சாமி அப்படின்னு சொல்றாங்களே வைகோ சொல்றாங்களே அந்த வை கோபால்சாமி நாயுடு தெலுங்கு நாய் நாயுடுனா தெலுங்கு தானே தெலுங்கு நாயுடு அந்த ஊர் தான. அந்த ஊர்ல தாந்தாரியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு பழையவின் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை பல நூற்றாண்டுகளா வழிபட்டு வராங்க நம்ம ஆளுங்க. சரி ரொம்ப நாள் அந்த சாமி நடுத்தரில் இருக்க இதுக்கு ஒரு பீடம் கட்டி இந்த சாமி அதில் வைப்போம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு பீடத்தை கட்டணும். உடனே அங்க இருக்கிற கம்மவர் நாயுடுகள் இன்றைக்கு புரட்சி புயல் அண்ணன் வைகோ அப்படின்னு சொல்ற அண்ணனோட தம்பி ரவிச்சந்திரனும் அவருடைய மாமனாரும் சேரிக்குள்ள கோயில் கட்டினா எந்த சாமிக்கு ஆகாது இந்த கோயிலை நீங்க கட்டக்கூடாதுன்னு சொல்றான். உடனே ஊர்ல இருக்கிறான்னு சொன்னா ஏய் இது எங்க காலனிக்குள்ள இருக்கிற சாமி இது எங்க குலசாமி நான் உங்க சாமியை வந்து கோயில் கட்டி கும்பிட்டா கூட பரவாயில்ல எங்க எங்க நான் மேல்தெரு சாமி எப்படா மேல்தெரு சாதி சாமி எப்படா நீ கோயில் கட்டி கும்பிடுறது சொல்லலாம் இது எங்க பரசாமி தானே நாங்க கட்டிக்கிறோம் சொல்றாங்க. கலவரம் நடக்குது ஆர்டிஓ விசாரணை போடப்படுகிறது. ஆர்டிஓ விசாரணையில ஆர்டிஓ ஒருத்தன் சொல்றான் இதுமேல் இங்க பிரச்சனை நடந்ததால பறை ஏரியாவில் பறை இருந்துங்க கம்மவர் ஏரியாவில் கம்மவர் இருந்துங்க கம்மவர் பட்டா நிலத்திலே பறையர்கள் போகக்கூடாது பறையர் பட்டா நிலத்தில் கம்மவர் வரமாட்டாங்கிறான். அங்க இருக்கிற ஒவ்வொரு கம்மவருக்கும் குறைஞ்சது 100 ஏக்கர் 200 ஏக்கர் இருக்கு. இந்த வைகோ பாலசாமி நாயுடு கூட கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலம் அங்க இருக்கு. அப்ப ஊரை சுத்தி அவருடைய இந்த நாயுடுக்கு நிலமா இருக்கிற போது இவன் தாழ்த்தப்பட்ட மக்கள் வெளியே வரக்கூடாது அவன் பட்டா நிலத்தில் நீ காலை வைக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவை இந்த அரசாங்கம் போட்டது. தெலுங்கர்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் பிழைப்பு தேடி வந்தான். அப்படி பிழைப்பு தேடி வந்தவன் என்னத்தை கொண்டு வந்திருப்பான் அவன் பொண்டுக்குள்ள சிவசுப்பா இருப்பான் பொண்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பான் வேட்டை நாய்களை கொண்டு வந்தார்கள் வேற என்ன கொண்டு வந்திருப்பான். அந்த ரெட்டியாருக்கு அந்த தெலுங்கனுக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு ஏரியாக்களிலும் எப்படி 300-400 ஏக்கர் நிலம் வந்தது இதெல்லாம் யாரோட நிலம் நம்ம நிலம் தானே நம்ம நிலத்தை பிடுங்கி அவன் வச்சுக்கின்னு ஆளுக்கு 300-400 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு ஒரு ஆர்டிஓ விசாரணையில் ஆர்டிஓ பேச்சுவார்த்தை பீஸ் மீட்டிங்ல ஒரு முடிவெடுக்கப்படுது. அந்த முடிவின்படி நடந்தது. திரும்பவும் குறிஞ்சாங்குளத்தில் இருக்கிற பறவைகளை எங்களை குலசேவ சாமியை நாங்கள் கும்பிட்டு நடந்தா தீருவோம் தெலுங்கு பேசுகிறார் சொல்லி இவர்களும் அந்த கோயில் கட்டுகிற வேலையில ஈடுபட்டாங்க. அப்படி ஈடுபட்டு நின்ற பொழுது 1992 மார்ச் 14 சங்கர் தியேட்டர்ல ஒரு 4 பேர் முத காட்சி போனான் பார்த்துட்டு வந்தவன 4 பேரை மாத்தி மாத்தி இன்னொருத்தவையில இவனது அவனத்திலே அவன் இவனத்திலே வைத்து 4 பேர் 400 அறுக்கப்பட்டது. அவன் அந்த அறுத்து முந்தமாக இருக்கும் அந்த தலையில அந்த 4 ஆணுறுப்பையும் மாத்தி மாத்தி சொருகி வைத்தாங்க. அந்த படுகொலை நடந்தது நடந்த ஊரே அமைதியானது. ஒரு பய அங்க இருக்கிற பறையர் சமூக மக்கள் ஒருத்தரும் வெளியே வரல எல்லாம் பயந்துட்டான். தினம் போஸ்ட்மார்ட்டம் போச்சு. போஸ்ட்மார்ட்டம் போட்டு இந்த நிலையை இங்க இருக்கிற தமிழர்கள் பறையர்கள் தெளிவா சிந்திக்கணும் என் ஊர் அது அந்த பணம் வந்தது அந்த பணத்தை தனித்தனியா ஒரு பள்ளம் தாண்டி அதை புதைக்க கூட நம்ம அனுமதிக்கல. ஒரு ஒரு அந்த குழியில 2 பணம் அந்த மாதிரி 2 குழி தோண்டி 2 பேரா புதைச்சாண்டா புதைக்க வச்சு இன்னமும் அந்த காந்தாரி அந்த சிலையை என்ன பண்ணாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற ரேடியோ செட் இருக்கும் இல்லையா அந்த ரேடியோ செட்ல வச்சு பூட்டிட்டான். எவனும் சாமி கும்பிடக்கூடாது எவனாவது பார்க்கணும் எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை திறந்து அந்த பூசாரி மட்டும் போய் பூசை பண்ணிட்டு வந்துருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் 22 ஆண்டுகளாக அந்த காந்தாரி அம்மன் சிலையை அந்த ரேடியோ செட்ல பூட்டி வச்சிருந்தான். 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அமைப்பு அந்த சிலையை எடுத்து காத்து கிடக்கிற அந்த காந்தாரி அம்மன் பீடத்தில் வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க. அறிவித்த உடனே இந்த அரசு இந்த தெலுங்கர்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அந்த சிலையை இன்றைக்கு காவல்துறை கடத்தி கொண்டு போய் திருநெல்வேலி அரசு காப்பகத்தில் வச்சு பூட்டிட்டான்.
அப்படியே பூட்டப்பட்ட சிலையை இன்றைக்கு கொடுக்க சொல்லி நாங்கள் அந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கும் எஸ்பிக்கும் மனு கொடுத்திருக்கிறோம். கிடைக்கும் நம்புறோம். அப்படி கிடைக்கலன்னா பிப்ரவரி 13 அதே குறிஞ்சாங்கலமும் அந்த காந்தாரியம்மன் பீடத்தில் காந்தாரியம்மன் சிலை நிறுவப்படும். இந்த தெலுங்கன் வைகோபாலசாமி இருக்கட்டும், திமுக இருக்கிற கே எஸ் ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு தெலுங்கனாக இருக்கட்டும், இந்த ரெண்டு தெலுங்கர்கள் தான் இந்த படுகொலைக்கும் இந்த சம்பவத்துக்கும் காரணம். அந்த தெலுங்கர்களின் எதிர்ப்பை மீறி வருகின்ற பிப்ரவரி 13 குறிஞ்சாங்குளத்தில் இந்த காந்தாரியம்மன் சிலை வைக்கப்படும். சிலை எங்களுக்கு சாமி இருக்கா இல்லையா என்ற பிரச்சனை இல்ல, உரிமை கேட்டா ஆணுறுப்பை விட்டுவேன் சொல்ற திமிருக்கு அந்த திமிருக்கு தக்க பாடம் கொடுக்கணும். அவன் ஆணுறுப்பை அறுத்து அங்க இறந்தான அவன் வாயிலை வைக்கல, இந்த சமூகத்தின் வாயிலை வைத்திருக்கிறாங்க. என்னுடைய வாயிலை வைத்ததாக நான் உணர்றேன், அந்த போராட்டத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். எவனெல்லாம் இது உணர்வுகளானோ, எவனெல்லாம் இந்த சமூகத்தில் இருந்து சம்பந்தப்பட்டவர் இருக்கிறாங்களோ எல்லோரும் கைக்கு வைப்போம். குறிஞ்சாங்குளத்தில் வருகின்ற 13 காந்தாரியம்மன் கோயில் அந்த சிறப்பு வழிபாடு நடத்தி முடிப்போம். ஹவுசிங் போர்டு ஜனங்க தெரிஞ்சீங்க, சின்ன குழந்தைங்க சின்ன பசங்க தெரிஞ்சீங்க, அப்பெல்லாம் கட்டுட்டான் அதிமுக திமுக குழந்தைகள் அம்பேத்கர் புத்தகங்களையும் வெட்டமலை சீனிவாசன் புத்தகங்களையும் வாங்கி படிங்க. அவங்க அப்பா அத்தா கிட்ட போய் என்ன அம்பேத்கர்னா யாரு, வெட்டமலை சீனிவாசன் யாருன்னு கேளுங்க. இந்த கவிதைகள்லாம் கருணாநிதியை தெரியும், ஜெயலலிதாவை தெரியும், வைகோபாலசாமி தெரியும், ஸ்டாலினை தெரியும், அம்பேத்கரையும் வெட்டமலை சீனிவாசனையும் படிக்க சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இது படிக்காத விளைவுதான். இன்றைக்கு சென்னையில் இருக்கிற இந்த பூர்வபுரி மக்கள் பரவலாம் சேர்ந்து கண்ணகி நகரிலும் ஜம்மஞ்சியில நாடு கடத்தப்பட்டோம். நீ உண்மையும் பிள்ளைக்கு நீ அம்பேத்கரை சொல்லித்தரல, எட்டமலை சீனிவாசன் சொல்லித்தரலாம், உன் பிள்ளை சென்னையில் விழுப்புரம் போயிடலாம்.